ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, சுவையான, இந்த வெயிலுக்கு ரொம்பவே சில்லுன்னு ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஃபலூடா தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பார்க்கவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்படி செய்யுது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறது, அதில் போட போகிற ஃபலூடாவில் போட போகிற ஜெல்லி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 10 கிராம் ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த 10 கிராமுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா சூடாக எடுத்திருக்கேங்க. தண்ணி 3 கலரில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், அப்புறமா ரெட் கலர், அப்புறமா எல்லோ கலர். 3 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஜெலட்டின் பவுடரை இந்த பவுலில் சேர்த்துடலாம். பவுலில் சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா சூடான தண்ணி. அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1/4 வாசி அளவு ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டே இருங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மீதி உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜெலட்டின் பவுடர் எல்லாமே தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாட் வாட்டரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஜெலட்டின் பவுடர் அந்த நறு நறுன்னு இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது மீதி உள்ள தண்ணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியில் நல்லா 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு 3 பவுல் எடுத்திருக்கேன். இந்த 3 பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த ஜெலட்டின் பவுடர் அந்த தண்ணியை வந்து ஜெல்லி தண்ணியை வந்து இதில் ஊற்ற போகிறேன். எனக்கு ரெட் கலர் தான் ஜாஸ்தி வேணும், அதனால் ரெட் கலருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். எல்லோவும் க்ரீனும் இந்தளவு போதும். இப்போது இதில் எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லோ கலர் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா இப்போ நான் க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன். இப்போ நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலர் சேர்த்துட்டேன். இப்போது ரெட் கலர் இந்த பெரிய பவுலில் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட 3 கலர் ஜெல்லி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நார்மலில் எடுத்து வச்சிடலாம் நல்லா செட் ஆகிற வரைக்கும். செட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி செட் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கல. ஃபலூடா ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அடுத்ததாக நான் சப்ஜா சீடு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது கொஞ்ச நேரம் ஊறி நல்லா அந்த சப்ஜா சீடெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா உப்பி பெருசாகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக 1 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க, பால் நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்து வச்சிருக்க 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் இதையும் உள்ள சேர்த்துலாம். அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்க சேமியா இதையும் உள்ள சேர்த்துலாம். எல்லாத்தையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, பால் நல்லா இந்த மாதிரி சேமியாவோட சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்போ திக்காயிடுச்சு இல்லையா. இப்போது இது அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள் 10 நிமிஷத்தில் சப்ஜா சீட் இந்தளவு ஊறியிருக்கு. பாருங்கள் அடுத்ததாக நான் 1 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை இப்போது இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரோஸ் மில்க்கும் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் நம்ம ஃபலூடாக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. ஜெல்லி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஜெல்லி இப்படி நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்பிள் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேமியா, அப்புறம் சப்ஜா சீட், அப்புறம் ரோஸ் மில்க், அப்புறமா லாஸ்ட்டாக நான் முந்திரியை இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லாமே தயாராகிடுச்சு. நம்ம எப்படி அதை லேயர் லேயராக வைக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போது 2 கிளாஸ் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் நான் ரெட் கலர் ஜெல்லி எடுத்து அதில் போட ஜெல்லியை ஃபஸ்ட் டம்ளரில் போட்டதுக்கப்புறமா இப்போது சப்ஜா சீட் இருக்கு இல்லையா, இதை இதையும் உள்ள சேர்த்துறேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா இதையும் உள்ள சேர்த்துலாம். சேமியா உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள். ஃப்ரூட்ஸ் பிடிக்காத குழந்தைங்க இந்த மாதிரி எதுலையாவது ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு பிடிக்காத ஃப்ரூட்ஸை கலந்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கிரீன் கலர் ஜெல்லி இதை சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் 3 கலர் கலந்து வச்சேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன்.
க்ரீன் கலர் ஜெல்லியும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா முந்திரி. நீங்கள் பாதாம் பிஸ்தா எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம், நான் முந்திரி தான் சேர்க்குறேன். முந்திரி சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எல்லோ கலர் ஜெல்லியும் வைக்கிறேன். ஃபைனலாக ரோஸ் மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். எனக்கு இன்றைக்கி எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் என் பசங்களுக்கும் பிடிக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இது மேலே டூட்டி ஃப்ரூட்டினாலும் போட்டுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட ஃபலுடா, செம்மையா கலர்ஃபுல்லாக பயங்கரமாக தயாராகிடுச்சு. சுவையும் ரொம்பவே அபாரமாக இருக்கும் இந்த ஐஸெல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching.